வாழ்க்கையின் தத்துவம், வாழ்க்கையின் விதிவிலக்கு, எப்படி எல்லாம் வாழலாம், எந்த மாதிரி வாழலாம், ஏன் நமக்கு வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமாக இருக்குது, குடும்பத்தில் ஏன் இவ்வளவு பிரச்சனை, எதனால் ஏற்படுகிறது என்பதை பற்றி ஒரு பார்வை பார்ப்போமா? கண்டிப்பாக கஷ்டம் மனிதருக்கு உண்டு. நம்ம குழந்தை பார்க்கணும், அப்பா அம்மா பார்க்கணும், நல்லா வாழணும்னா கஷ்டம். நம்ம எப்படியோ வாழலாம், இருக்கிறதை வைத்து வாழலாம்னா வாழலாம். ஆடம்பரமான வாழ்க்கை மனிதனுக்கு தேவை என்று நீங்கள் எண்ணும் பொழுது அதுக்கு தகுந்த முயற்சிகளையும் எடுக்கணும். கண்டிப்பாக கஷ்டமாக இருந்தால் பாடுபடு, ரொம்ப கஷ்டமாக இருந்தால் விடிய விடிய பாடுபடு. இதனோட அர்த்தம் என்ன? கஷ்டம் என்றால் நீங்கள் பாடுபட்டால் போதும், விடிய விடிய பாடுவேன் என்றால் தூக்கம் இல்லாமல் பாடுபடு அல்ல. மொத்தம் 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்கு, 8 மணி நேரம் தூக்கம், 8 மணி நேரம் வேலை. இந்த கான்செப்ட், இதை கான்செப்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு 8 மணி நேரம் தூக்கம் தவிர 18 மணி நேரம், 16 மணி நேரம் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா இருக்கிற கஷ்டங்கள் போகும். உனது வாழ்க்கை, நீங்கள் தெரிந்தெடுத்த வாழ்க்கை, உனது குடும்பம் காப்பாற்ற அந்த 16 மணி நேரம் வேலை செஞ்சாவே போதும். நீங்கள் என்ன வேலைக்கு போனாலும் சரிங்க, நீங்கள் என்ன வேலைக்கு போனாலும் அந்த 16 மணி நேரம் உங்களோட குடும்ப கஷ்டம் பற்று, நீங்கள் பசங்களோட படிப்பு செலவுக்கு அனைத்துக்கும் சரியாக இருக்குது. அதுக்கு தகுந்த திறமையான, ஏன்னா மனிதர்கள் எல்லாமே 8 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த ஒர்க் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணும்போது எப்பவுமே உங்களுக்கு ஒரு மாதம் ஒரு 15,000 ரூபா சம்பளம் வரும்போது அந்த 15,000 பத்தாது, மறுபடியும் 15,000 தேவைப்படுமானா தேவைப்படாது. அது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 8,000 7,000. ஒரு சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி ஃபைனான்ஸ், நிறைய பேர்த்து கேள்விப்போம் டெய்லி ஃபைனான்ஸ், 500 ரூபா 1,000 ரூபா 5,000 ரூபா இந்த மாதிரி டெய்லி வாங்கி டெய்லியும் வந்து 20 ரூபா 30 ரூபாயில் கட்டிட்டுருக்குறங்க. இதை நீங்கள் சரி செய்யலாம். இப்போ 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஒர்க்கு, அவருக்கு 30 ரூபாயோ 40 ரூபாயோ ஓடுங்க. 8 மணி நேரத்துக்கு 240 ரூபா, ஒரு நாளைக்கு 240 ரூபா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் சரிங்களா, மாதமான ஒரு 7,000 ரூபா வந்துடும். இந்த 7,000 ரூபாய்க்கு கடன் வாங்க தேவையில்லை, அதை வச்சு பொழப்புத்தனம் நீங்கள் ஓட்டினீங்கன்னா, நீங்கள் நல்லா போனீங்கன்னா அதே கஷ்டம் வராது சரிங்களா. கஷ்டம் வந்துட்டே தான் இருக்குது சரிங்களா. மனிதன் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கும்பொழுது ஓடிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். ஒரு நிமிடம் நின்றாலே வாழ்க்கை, உனது வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கும். நம்ம வந்து எல்லாருமே மூளையை கசக்கி பிழிஞ்சு பெரிய லெவலில் படிப்புலேயோ ஐடி கம்பெனிலேயோ நல்ல சேலரியோ மாதம் 2 லட்சம் 3 லட்சமாக வாங்கலை. நம்ம வாங்குகிற சம்பளம் 10,000, ஒரு சிலர் 7,000, 10,000, 15,000, 20,000, 25,000, 30,000. உங்களுக்கு தகுந்த கமிட்மெண்ட்டு, பள்ளி பசங்களை படிக்க வச்சுருப்பீங்க, லோன் வாங்கி வீடு கட்டியிருப்பீங்க. இந்த கான்செப்டில் போகும் பொழுது மனிதன் தூங்கும் நேரம் தவிர அனைத்து நேரமும் ஓடிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். ஒரு நாள் நின்றாலே உங்களுக்கு கஷ்டம்தான், 2 நாள் நின்னாவே ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஓடும்பொழுது வாழ்க்கையில் ஓட்டம் மிகவும் முக்கியம். உனது வாழ்க்கை நீ வாழ தினந்தோறும் ஓடிக்கொண்டே இரு, அப்பொழுதுதான் உனக்கு உன் குடும்பத்தை நீ நன்றாக பார்க்க முடியும், அனைவரையும் நன்றாக குழந்தைகளையும் படிக்க வைக்க முடியும், கடன் வாங்காமல் வாழ. 2 நாள் 3 நாள் உட்காந்திங்கன்னா உங்களோட வாழ்க்கை படுத்துரு சரிங்களா. ஒரு நாள் ஒரு என்ன ஏதோ ஒரு வேலை 300, 400, 500 ஏதோ ஒரு வேலைக்கு ஓடிட்டே இருக்கணும். அதே மழையருக்கு ஒரு கடன் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த கடன் மேலே கடன் ஆகும், வட்டி குட்டி போடும், குட்டி வட்டி போடும் அப்படின்னு தெரியுமில்லைங்க. வட்டி வாங்குறா ஒரு 4,000 ரூபா வட்டி வருதுன்னா அதை நம்ம கட்டாக மாட்டோம்னா நம்ம எவ்வளோ காசு வாங்குறோமோ அந்த வட்டியே கட்ட வேண்டியது வரும் சரிங்களா. அதனால் நீங்கள் வாழ்க்கையில் வந்து ஓடிட்டே இருங்க. படுத்தீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. படுத்தல் என்னாகு, ஒரு நாள் 2 நாள் போலினாவே உங்களுக்கு குடும்ப செலவு பத்தாது. வேறங்கிட்ட கடன் வாங்குங்க, 5 கொடு 10 கொடு 15 கொடு எவனும் மதிக்க மாட்டான். வாழ்க்கையில் நீங்கள் கடன் மட்டும் 1,000 வச்சுக்கிட்டு வாங்கினீங்கன்னா எவனும் உங்களை மதிக்க மாட்டான். அது வாட்டுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில கொண்டு போய் விட்ரு. ஓடிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு வழியில் வழி பிறக்கும் சரிங்களா. ஏதோ எக்ஸ்ட்ரா, இப்போ ஒரு வேலை இல்லை, 2-3 வேலையும் பார்க்கலாம். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் அதுக்கு தகுந்த மூளையை திறமையை யோசித்து சிந்திச்சு என்னென்ன வேலை போகலான்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த பிளான் பண்ணி உங்களோட குடும்பத்தை காப்பாற்றலாம் சரிங்களா. அந்த மாதிரி ஒருத்தர் பாடுலேயே இவ்வளவு இருக்குது, 2 பேர் 3 பேர் வாழ்பட்டால் நல்ல ஒரு வேற லெவலில் இருக்கலாம். அது அந்த புரிதல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆட்கள் கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கதோ ஒரு யோசிக்கலாம், உட்காந்து யோசிக்கலாம். ஒவ்வொருவருக்கும் 1000 விதமான திறமைகள் உள்ளே இருக்குது சரிங்களா. யாருக்கும் திறமை இல்லாத ஆளுகளே கிடையாது. அதை சிந்தித்து சரியான முறையில் ஒன்றும் இல்லைங்க, வேலைக்கு நீங்கள் சரியாக போனீங்கன்னாவே போதுங்க.
கஷ்டமே தீர்ந்துடும். வேலைக்கு சரியாக போனால் கஷ்டம் தீரும். படுத்தால் உங்களை சுற்றி நாலு பேர் வந்து நிற்பாங்க, சரிங்களா? படுத்தால் உங்களை சுற்றி கடன், அங்கே போனால் இங்கே உவன் பிடிப்பானா, இங்கே போனால் அவன் பிடிப்பானா, அங்கே போனால் அவன் பிடிப்பானா, இங்கே போனால் இவன் பிடிப்பானா, ஓடி ஓடி ஒழிய வேண்டிய நிலை எதற்காக ஆகிறது? நாம் கஷ்டப்பட்டு நமது வேலையை நாம் செய்தால் யாருக்கெண்டும் பயப்பட தேவையில்லை. நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருக்கா, வேலையில்லை வேலையில்லை, ஏதோ ஒரு எந்த ஒரு வேலைக்கு போகலாம், வேலை இல்லாமல் எதுவும் கிடையாது. ஏதோ ஒரு வேலை, வேலை கிடைச்சா வேலை செய், வியாபாரம் பண்ணால் வியாபாரத்தை பண்ணு, வாழ்க்கையில் முன்னேறலாம், உன் குடும்பத்தை பார்க்கலாம். நாங்கள் சொன்னது புரிஞ்சுதான் லைக் பண்ணுங்கள். இன்னொரு டைம் சொல்கிறேன், கஷ்டமாக இருந்தால் பாடுபடு, ரொம்ப கஷ்டமாக இருந்தால் விடிய விடிய பாடுபடு. 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் போக 16 மணி நேரம் பாடுபட்டிங்கன்னா போதுங்க, எந்த ஒரு கஷ்டம் வராது, எப்படிப்பட்டவன் வாழலாம், சரிங்களா? படித்து நம்ம பெரிய ஆளாக போய் 2 லட்சம் 3 லட்சம் வாங்க தேவையில்லை. இருக்கிற சம்பளத்தை கரெக்டாக வச்சு எல்லாம் செப்ரேட் பண்ணி அதுக்கு சீட்டு நாட்டு போட்டு அதையில் இருக்கிற காசை எடுத்து வீடு கட்டுறதாகட்டும் எல்லாமே இறங்கி பாடுபட்டால், ஒருத்தர் பாடுபட்டால் இவ்வளோ, சரிங்களா? வீட்டில் 4 பேர் இருந்தால் வேறு லெவலில் நல்ல ஒரு அளவுக்கான வாழ்க்கை வாழறதுக்கான உண்டான சில விஷயங்களை நாம் பார்த்து கொள்ளலாம். கடன்கள் அதிகமாக வாங்க வேண்டாம், இந்த மாதிரி இருந்தாவே போதும். நான் சொன்னது பிடிச்சதுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.